மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மாலை இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிலை ஸ்திரம், அதுதான் நிலைன்னு சொல்கிறோம். மின்சாரம், தலைமை, அரசு, தந்தை, மின்சாரம், ஒளின்னு சொல்லிக்கலாம். ஒளி, நெருப்பு, அரசு வேலை, அதிகாரம் செய்யக்கூடிய தனம், அதிகாரம், இவைகள் எல்லாமே சிம்மத்தோடு தொடர்புடைய கூடிய ஒரு விதமான நிலைகள். இதைத்தான் நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். அரசு பதவி, நிலைத்த வீடு, கரண்ட்டு, அப்போ இபியில் வேலை செய்கிறது, இபியை கூட அப்படி தான் சொல்லுவேன். இபி இந்த வீட்டோடு எப்படி மற்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை பொறுத்து அந்த வீடு ஒன்றாம் வீடாக வரும்போது எதை வைத்து எப்படி சொல்வது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆளுமை, அதை உள்ளே இருக்கிறத அழிக்க போகிறேன். ஆளுமை, ஆளுமை, அதிகாரம், வெளிச்சம், அரசு, அரசு பதவி, எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, எம்பி, எம்எல்ஏ, அதிலே மந்திரி வந்துடுது, தந்தை வந்துடுது. சரி, அதே மாதிரி அது லக்னமாக வரும்போது அது இப்போ இந்த இந்த இடத்துல லக்னத்துடைய தன்மைகளை பொருத்தி பார்த்துக்கணும். லக்னத்தை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். லக்னத்துடைய ஆதிபத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் விளக்கியிருந்தேன். லக்னத்துடைய ஆதிபத்தியங்கள் என்ன? இது சிம்மத்தின் தன்மை, இது சிம்மத்தின் தன்மை. இது சிம்மத்தின் தன்மை, சிம்ம தன்மை. லக்ன தன்மை என்ன? உயிர், உடல், எண்ணம், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், உருவம், செயல், தலை. இப்போ இந்த லக்னத்தன்மைகளையும் சிம்மத்தன்மைகளையும் சிம்மாதிபதியுடைய சூரியனுடைய தன்மைகளையும் பொருத்தி பார்த்து விட்டாலே இந்த அமைப்பினுடைய எந்த நிலைகளில் நம்ம சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த அமைப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆக இப்போ சிம்மத்தின் தன்மைகளை சொன்ன ஒரு அமைப்பு, நிலையானது, ஸ்திரமானது, மின்சாரம் அமைப்பு, வெளிச்சம், வெளிச்சம் போட்டோன்னா வெளிச்சம் தான், ஒளி வெளிச்சம் எல்லாம் ஒன்று தான். தலைமையை குறிக்கக்கூடியது, அரசு வேலை, அரசு பதவியை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, ஆளுமை தன்மையை, தன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் ராஜராசின்னு சொல்லுவோம். இதை அரசனுடைய ராசி ராஜராசின்னு சொல்லுவோம். அப்போ லக்ன ஆதிபத்தியம் கெடும், ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்க்கணும். லக்ன ஆதிபத்தியம் கெடும்னா இந்த சனி ராகு கேது லக்னத்தில் இருந்துட்டாலே இந்த லக்னத்தின் ஆதிபத்தியம் என்ன? உயிர், உடல், எண்ணம், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், உருவம், செயல், தலை, இவைகள் அனைத்தும் சனி ராகு கேது இருந்தால் லக்ன ஆதிபத்தியம் கெடும். அதையும் பார்க்கணும். லக்னாதிபதியோட சுபத்துவத்தை பற்றியே பேசிக்கிட்டு வரேன்ல, லக்ன அதிபதி தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இங்கே நட்பு கிரகமான செவ்வாய் இருப்பது தப்பு இல்லை, நீச்சமாக இருந்தாலும்.
நட்பு கிரகமான செவ்வாய் இருப்பது தப்பு அல்ல. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல எங்கே சனிராக இருந்தாலும் லக்னாதிபத்தியம் கெடும் என்பதை பொதுவாக வைத்துக்கொண்டு செவ்வாய் அமாவாசை சந்திரன் போன்றவர்கள் அந்தந்த இடங்களில் விதிவிலக்குகளாக வருவார்கள் என்பதை இப்போது சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இப்ப சந்த சிம்மத்திற்கு அதுக்கு வந்துட்டோம். அப்ப இங்கே சனி ராகுக்கு இருக்கலாமா? சனி நண்பர் இல்லையா? இங்க நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சனி இருக்கலாம். ராகு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ராகு எங்குமே கூடாது. ராகு எங்கும் கூடாது. லக்னத்தில் ராகு இருப்பது தீயது, லக்னத்தின் வலிமையை குறைக்கிறது. ராகு எங்கும் இருக்கக்கூடாது. லக்னமாகி எங்கேயுமே லக்னத்தில் இருக்கக்கூடாது. என்ன நடக்கும்? எங்கேயாவது இடத்துல இருந்தால் ஆகணும். லக்னமாகி இருந்தால் என்ன? லக்னத்தின் வலிவை குறைக்கிறது. லக்னத்திற்கென்று 120 மார்க் இருக்கிறதுல 40 மார்க் ராகுவால் குறையும். அதற்கு பிறகு லக்னாதிபதி எங்க இருக்கிறார், லக்னத்தை வேறு யார் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அமைப்பில் வந்துடும். இந்த லக்ன ஆதிபத்தியத்தையும் ரொம்ப இதாக புரியணும். எந்த பாவகத்திற்கும் இது பொருந்தும், எந்த பாவகத்தில் இருந்தாலும். சரி, இப்போ இங்க துலா லக்னம், துலா லக்னத்தினுடைய முதன்மை தன்மை என்ன? வியாபாரி. கணக்கு போடுறவன், துலா லக்னத்தில் பிறந்தவன் எல்லாம் கணக்கு போடுறவனா இருப்பான். வியாபாரி கணக்கு போடலைன்னா அவன் நஷ்டம் அடைஞ்சிருவான். தனக்கு இதில் என்ன லாபம் என்று கணக்கு போடுபவர்கள் துலா லக்னத்தில் பிறந்தவங்க. இது அவர்களுடைய இயற்கை சுபாவம், இது அவர்களுடைய இயற்கை சுபாவம். பாருங்களேன், துலா லக்னத்துக்கு அந்த இது தராசு தானே. ஆ, தராசு தானே, தராசு தானே. இந்த தராசு தட்டு மாதிரி தான். தனக்கு என்னென்ன கணக்கு போடுறவங்க துலா லக்னத்தில் பிறந்தவங்க. துலா லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நீட்டாக இருப்பாங்க, கணக்கு போட்டு வாழ்வாங்க. தெர் இஸ் நோ சென்டிமெண்டல்ஸ். அதாவது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, என்னது, தமிழ் சீரியல் பார்த்து அழாதவன் சினிமா தேட்டரே அழுதுகிட்டு இருக்கும். ஒரு பயங்கர பேத்தா சீனில் துலா லக்னக்காரன் அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்காது. அம்மாவானாலும் அப்பாவானாலும் யாரோ ஒரு யாராக இருந்தாலும் அவன் வரைக்கும் அவர் கரெக்டு. துலாம் வந்து ஒரு மாதிரியான கலைத்திறமை கொண்ட, சுக்கரனுடைய வீடு கவர்ச்சி கொண்ட, அழகு கொண்ட, யாருக்காக எதற்காக செலவு செய்கிறோம் என்பதில் மிக பக்குவம் இல்லை, கணிதத்து இது வாக்குத்திறமையுள்ள சாமர்த்தியசாலி வியாபாரி. சாமர்த்தியம் துலாத்துடைய குணங்கள். கலை, கவர்ச்சி, கலை, கவர்ச்சி, ஆண் பெண், காதல், காமம், அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். சுக்கரனை சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே வரும். முக்கியமாக இங்கே வியாபாரத்தன்மை வரும். இங்கே வியாபாரத்தன்மை வரும். நளினம், சுத்தம், நீட்டுன்னு சொல்கிறோம்ல, சுத்தம், அப்படியே அடிக்கிட்டே போகலாம். வியாபாரின்றதை காமனாக புரிஞ்சுக்கங்க, தராசுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு நடுநிலைமை தன்மையும் இருக்கும். நடுநிலை, நீதி, சுக்கரனுடைய வீடு நடுநிலை. வீணாலாம் மம்புக்குன்னு போயிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் வயிற்றில் அடிக்கிறது, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணால் திருப்பி அடிப்பேன், நான் உன்னை கெடுப்பேன். ஆயினும் இந்த லக்னத்தை சனி பார்த்தா தான் அவர்கள் கெட்டவர்களாக, அவர்கள் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பாங்க. சரி, இங்கே சரி, விருச்சிகம், கோபம், விருச்சிகம் தேள், கோபம், சரி, இது ஒரு விதமான அதிகாரம். விருச்சிகம் காவல்,
ராணுவம் மருத்துவம், பெரும்பாலும் மருத்துவம் மேஷம், வேற ரெண்டு கலந்து வரும் அந்த மற்ற காம்பினேஷனத்தின் அடிப்படையில். விருச்சிகம் அதனுடைய தன்மை என்ன? காவல், ராணுவம், வாட்ச்மேன் கூட அவர் தான், பாவத்துவமா இருந்தா வாட்ச்மேன் அவர் தான். மருத்துவம், கொட்டும் குணம், பழி வாங்கிறது, கொட்டும் குணம், பழி வாங்கக்கூடிய தன்மை. விருச்சிகத்தில் மட்டும் உஷாரா இருக்கணும், பழி வாங்கும். கொட்டும் குணம், தேள், கோபம், அரகண்ட்டு, தட்டு பறக்கும்னு சொல்லுவேன், கோபம், கடுமையான கோபம், நேர்மை, கோபத்தின் காரணமாக வருகின்ற நேர்மை, ஹானஸ்ட், நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பொம்பளை பொறுக்கி கிடையாது விருச்சிக லக்னம். லக்னம் கக்னம்லாம் சுபத்துவமாக இருந்தால் இவன் தான் ஏகபத்தினி விரதம். நேர்மை, ஏமாத்தாதவன் விருச்சிக லக்னக்காரன். கடின மனம், இதெல்லாம் விருச்சிக லக்னத்துடைய குணம். எதிலும் பயப்படாத தன்மை, தைரியம். ரத்தம், மலை, புதரு, காடு, புதர், காடு, மறைவிடம். மறைவிடம்னா மனித இடத்துலேயே மறைவிடம் தான். விருச்சிகம் தான் வந்து மர்ம உறுப்புகள், என்ன கால பிரச்சனை கட்டாது விடல, மறைவிடம், புதரு, பொந்து, ஊர்வன, அறிவிருக்கத்தக்க விஷயங்கள், இதெல்லாமே விருச்சிகம் தான். இந்த விருச்சிகத்தின் சுபத்துவ பாவத்துவ தன்மைக்கேற்ப இங்கே செவ்வாயவும். இப்போ இந்த இடத்துல விருச்சிக லக்னத்திற்கு என்ன பார்க்கணும்? பொதுத்தன்மை, உயிர் உடல் எல்லாம். அப்போ இந்த உயிர் உடல் எல்லாமே விருச்சிகத்தின் செவ்வாயின் தன்மையை அப்படியே கொண்டு, காவல், இராணுவம், மருத்துவம், வாட்ச்மேனு, ஜிம்மு, 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 உடற்பயிற்சி, கொட்டும் குணம், கொட்டுறது என்ன, பழி வாங்கிறது, எதிர்த்து அடிக்கிறது. நீ 10 அடி அடித்தாலும் சரிதான் மௌன, நான் உன்னை 1 அடியாவது அடிக்கலைன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு பிறக்கலடா, எங்கள் அம்மாவுக்கு பிறக்கலான்றான்ல, அது நிச்சயமாக விருச்சிகத்துடைய மேஷத்துடைய குணம். எவ்வளோ பெரிய ஆளாரியா நீ, நீ சின்ன பையனாக வர, நான் கிழவனாக கூட இருக்கிறேன், என் சக்திக்கு உட்பட்டு உன்னை ஒரு பட்டுன்னு 1 அடியாவது அடித்தாத்தான் என் மனசு நிம்மதி. நீ 100 அடி என்னை அடிச்சிரு, ஆனால் நான் உன்னை திருப்பி 1 அடி அடிச்சிட்டேன்ல. இந்த மாதிரியான குணங்கள் அத்தனையுமே செவ்வாயின் குணங்கள், விருச்சிகத்தின் குணங்கள். செவ்வாயின் பெண் வீடு, செவ்வாயின் பெண் வீடு. சரி, அப்போ காவல், இராணுவம், வாட்ச்மேன், உடற்பயிற்சி, மருத்துவம், ஜிம்மு, கொட்டும் குணம், தேழு, நேர்மை, கோபம், கடினம். கோபம்னு முதல்ல ஹானஸ்டாக வச்சுக்கோங்க. அதாவது துலாத்திற்கு வியாபாரம்னு சொன்னேன்ல, விருச்சிகம்னாலே கோபம் கணக்கு வந்துடணும். கோபம், கடின மனம், தைரியம், ரத்தம், மலை, புதற்காடு, மறைவிடம் போன்ற அமைப்புகள். இந்த அமைப்புகளோடு, விருச்சிகத்தின் இந்த தன்மைகளோடு லக்னத்தின் பொதுத்தன்மைகளை பொருத்தி பார்த்து, விருச்சிக லக்னத்தின் அதிபதி எங்கே எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து நல்ல பலன்களை நீங்கள் சொல்லணும். சரி. ராகு 22 டிகிரிக்கு அப்பால், 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார். இந்த செவ்வாய் பங்கப்பட்டிருக்கிறார் அம்சத்தில் சில விஷயங்கள், இதைத்தான் நான் நுணுக்கம்ன்றேன். செவ்வாய் உச்சம், நேர்மையான கோபம், பணிவு, இதெல்லாமே இருக்கும். டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு இடத்துல நேர்மையற்ற விஷயங்கள் நடந்தால் ஒரே நேரத்தில் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவீங்க, பிரதமரே இருந்தாலும் மந்திரியாக இருந்தால் ஐயோ போயா அப்படின்ற குணம். 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார். இந்த 8, 12, 23, 22 டிகிரிக்குள்ளே வந்துடுவேன். சுபத்துவம் வேற எங்கேயாவது, குரு சுக்கரனுடைய தொடர்புகள் அருகருகே இருக்கக்கூடிய தன்மை, அம்சத்தில் எந்த வீடு, அம்சத்தில் இருக்கக்கூடிய அம்சத்தில் குருவோடு சேர்க்கை, அம்சத்தில் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை போன்ற தன்மைகளை பொறுத்து இந்த பலன்கள் கொஞ்சம் மாறும்மா. ஆனால் செவ்வாய் தனித்து இல்லாமல் ராகுவோடு 13 டிகிரிக்கு அப்பால் இருப்பது செவ்வாய் சேதப்பட்டிருக்கின்ற தன்மை தான்.